டிடி என்கிற திவ்யதர்ஷினி இந்த பேரை கேட்ட தமிழ்நாட்டில் தெரியாதுன்னு சொல்றவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் டிடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் சமூக வலைதளத்திலும் டிடி பயங்கர ஆக்டிவாக வந்துட்டு இருப்பாங்க. விஜய் டிவியில இவங்க தொகுத்து வழங்குற எல்லா ப்ரோக்ராமுக்குமே ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாலுமே இருந்து வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, தற்போது முன்போல டிடி விஜய் டிவி தொலைக்காட்சிகளில் அதிகமாக தன்னுடைய முகத்தை காட்டுறதே இல்லை. அது இதுக்கு முன்னாடி சினிமா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விருது நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அதை தொகுத்து வழங்குறது நம்மளுடைய டிடியாக தான் இருப்பாங்க. ஆனாலும் தற்போது டிடியா அந்த அளவுக்கு நம்ம யாராலையுமே பார்க்க முடியாது கிடையாது. மேலும் சில நாட்களுக்கு முன்னாடி சுசித்ரா லீக்ஸ் அப்படின்ற பேர்ல வெளிவந்த டிடியோட ஒரு புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்துல டிடிக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதனால கொஞ்ச நாள் வந்துட்டு டிடி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தை முடக்கி வச்சிருந்தாங்க. தற்போது மீண்டும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால டிடியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் டிடி சந்தோஷப்பட்ட மாதிரியே தெரியலங்க. டிடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இன்னைக்கு ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே மூணு வேலை சாப்பிட்டு தான் இருக்கோம், அப்படி இருந்தாலும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டெல்லியில் நம்மளுடைய தமிழகத்தின் விவசாயிகள் கிட்டத்தட்ட 9 நாளாக போராட்டம், அதாவது மரண போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே இங்க 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவங்களுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ணவே முடியல அப்படின்னு ரொம்பவே கோவத்தோடவும் குற்ற உணர்ச்சியுடனும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.